गाइस वेलकम टू माय चैनल टेक्नोस फैशन இந்த நான் பேச போற டாபிக் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தான். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை பரு என்பது அனைவருடைய முகத்திலும் இருக்கக்கூடிய முக சம்பந்தப்பட்டவர் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. இப்போ அந்த பருக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பரு எதனால நம்ம வருது, பருக்கு வந்தா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது பத்தி இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த முழு வீடியோவை முழுமையாக பாருங்க. இப்ப பரு வருவதற்கான முதல் காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஃபேஸ ஒழுங்கா வாஷ் பண்ணாம அவசர அவசரமா டக்குன்னு லைட்டா ஸ்பிளாஷ் பண்ணிட்டு உடனே லைட்டா டவலை வச்சு தொடச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க நம்ம போயிடணும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம முகத்துல இருக்கிற சின்ன சின்ன நுண்கிருமிகள் போய் அது அப்படியே பெருசாகி நம்ம ஃபேஸ வந்து பெரிய பருக்களாக மாற்றி விடுகிறது. அதனால ஒரு 5 நிமிடமாவது நம்ம ஃபேஸுக்காண்டி நம்ம டெய்லி ஷெடியூல்ல ஒரு 5 மினிட்ஸாவது ஒதுக்கி நம்ம ஃபேஸை நம்ம வந்து பராமரிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம் முன்னோர்கள் காலங்காலமாக நம் முகத்துக்கு கடலமாவு, பாசி பயிறு, வேப்பிள்ளை, மஞ்சள் போன்ற மூலிகைகளை தான் காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ கொஞ்சம் வத காலமாக நம்ம அதெல்லாம் விற்று சோப்பு கெமிக்கல்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ற நிலைமைக்கு தள்ளியிருக்கோம். ஸோ திருப்பி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் உபயோகித்த பழங்கால முறைகளையே நாம உபயோகிப்போம். அப்படி பண்றப்ப நம்ம ஃபேஸு நல்ல ஒரு கிளியரா பிம்பிள் ஃப்ரீயா இருக்கின்றது. அதுக்கான ஒரு பெஸ்ட் ரெமெடி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு நீம் ஐஸ் கியூப். என்ன நீம் ஐஸ் கியூபான்னு யோசிக்கலாம், பட் நீங்க நீமை வந்து நார்மலா பவுடர் ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நீமுக்கு வந்து உடலை வந்து உஷ்ணமாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனால நீங்க வந்து அதை டைரக்டா ஃபேஸ்ல யூஸ் பண்றப்ப இரிட்டேஷன்ஸ், பிம்பிள்ஸை வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த இஷ்யூவெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம நீம் ஐஸ் கியூபை வந்து யூஸ் பண்ண போறோம். வாங்க, இப்போ நான் 200 ml தண்ணியை இந்த கடையில் ஊற்றுறேன். ஊற்றின பின்னாடி 20 ml பவுட்ரை இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே கொதிக்கட்டும். நல்லா அதை இப்படி கிண்டி விடுங்க, இல்லை தண்ணியும் அந்த பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு 300 டெம்பரேச்சரில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சணும். கொதித்த உடனே தண்ணி இவ்வளோ வத்திரும். ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றினோம்னா ஃபுல்லாக ஒரு 50 ml அது நல்லா வத்தி 150 ml இருக்கும். ஸோ அதை அப்படியே மூடி போட்டு மூடிடுறது. அது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதை டைரக்டாக ஐஸ் கியூப்ஸில் ஊற்றிடுங்க. ஐஸ் ட்ரேயில் இப்போ இதை எடுத்து அப்படியே 2 or 3 hours அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்போம். 2 or 3 hours கழித்து அந்த ஐஸ் கியூப் இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா ஏதாவது சோப்பு ஆறு ஃபேஸ் பவுடர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெட்டான ஃபேஸ்லேயே இந்த ஐஸ் கியூப்ஸை எடுத்து அப்படியே ஸ்லவ் கலர் மோஷனில் கீழேருந்து மேலாக நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக தேயுங்க. ஏன்னா முகப்பரு இருக்கிறப்ப நம்ம ஃபேஸை போட்டு மசாஜ் பண்ணுறதோ இல்லை அழுத்தி தேய்க்கிறதோ பண்ணுனா பிம்பிள்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆக்குவோம். ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக ஜென்டிலாக இதை தேய்ச்சிட்டு அப்படியே நைட்டு தூங்க போயிருங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி.